நாரதர் மீடியா நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். நான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். முக்கியமாக என்ன அப்படின்னா, கடந்த சில நாட்களாக தமிழக பாஜகவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் பேசுபடு பொருளாக மாறியிருக்கு. அது வந்து திருச்சி சூர்யா சிவா, அப்புறம் வந்து டெய்ஸி, இவங்களுக்கு இடையிலான விஷயம். இது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த உரையாடல் வெளியாச்சுது. நிறைய பேர் அந்த ஆடியோலாம் கேட்டிருப்பீங்க. உண்மையை சொல்கிறேங்க, நான் கேட்கல, மற்றவங்க சொல்லிதான் தெரியும். நான் விருப்பப்படல, அதை கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு என்னமோ அதை கேட்கறதுக்கு தோணலை, விரும்பலை. அதை இப்படிப்பட்டது விரும்பத்தகாதது. திருச்சி சூர்யா சிவா வந்து தெரிஞ்சு சொன்னாரா, தெரியாமல் பேசினாரா, எந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் பேசினாரு, இந்த அம்மா அந்த டெய்ஸிங்கிறவங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அவர் சொன்னார், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த உரையாடல் எப்படி வந்து சமூக வலைத்தளங்களுக்கு வந்துச்சு, அதில் இவரு சூர்யாதை வெளியிட்டாரா அல்லது டெய்ஸி வெளியிட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு உள்ளால இருக்க வாய்ப்பு இருக்கும். எது எப்படி இருந்துச்சோ முத வந்து இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுகவில் ஏற்றுக்கலாம், திகவில் ஏற்றுக்கலாம், கம்யூனிஸ்டுகளில் ஏற்றுக்கலாம், காங்கிரஸில் ஏற்றுக்கலாம், இன்னும் பிற கட்சிகளெல்லாம், விடுதலை சிறுத்தைகள் சமீபத்தில் கூட அவங்களை கொந்தளிச்சதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சனாதன தரப்பும் அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்குது. ஒரு மாவட்ட தலைவர்களும் பெண்களை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க, பொங்கி எழுந்தாங்க. இல்லை, மற்ற கட்சிகளில் இருக்கிறாங்க, ஆனால் இங்கே பாஜகவில் வந்து அந்த மாதிரி இருக்காது. பொதுவாக இதனுடைய சித்தாந்தமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேசம் தெய்வமாக போற்றப்படும், அதே சமயத்தில் பெண்களும் புனிதமாக தான் மதிக்கப்படுவாங்க, தெய்வமாக தான் மதிக்கப்படுவாங்க, போற்றப்படுவாங்க, சகோதரிகளாக தான் பார்ப்பாங்க, அன்னையாக தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பெண்மையை போற்றுகின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னால், உள்ள ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறதுல பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சிக்கும் அந்த அருகதை இருக்காது, பெரும்பாலும் இருக்கு, வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் வந்து இது ஒரு பெரிய விஷயமாக தான் இது நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. சாதாரணமான விஷயமா இருக்காது அப்படி சொல்ல முடியாது. சரி, இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திருச்சி சூர்யா சிவா வந்து இந்த மாதிரி பேசுனது தப்பு, அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அவருக்கு வந்து அவரும் ஒத்துக்கிட்டார். அவங்க எந்த சூழ்நிலையில் பேசுனாங்க அதெல்லாம் வேற கிடையாது, ஆனால் பேசுனது உண்மைங்கிறத ஒத்துக்கிட்டதுனால அவருக்கு வந்து கடைசியில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து 6 மாத காலத்துக்கு அவருக்கு வந்து பொறுப்புகளெல்லாம் வந்து பதவிகளெல்லாம் அவங்ககிட்ட வந்து நீக்கி பதவியிலிருந்து விடுவிச்சிட்டாங்க. இப்போ அவர் சாதாரண ஒரு பாஜக தொண்டனாக இருக்கார். இது இந்த பக்கம். இந்த டெய்ஸியும் அவங்களும் பரஸ்பரம் அவங்களே வந்து முடிவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சகோதர சண்டைங்கிற மாதிரி பண்ணாங்க. இது கட்சிக்கு ஒரு பெரிய அவப்பயம் ஏற்படுத்தினால இந்த மாதிரி நடவடிக்கைகள். இன்னொன்று, ஒரிஜினலாகவே அவர் அப்படி நடந்துக்கிட்டதுனால அதுக்கு தண்டனை அப்படிங்கிற அடிப்படையில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அதை செய்திருக்காங்க. இதில் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியலை. இதில் வந்து நம்ம காயத்ரி ரகுராம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு பெண் என்பதால் நான் அவர்களுக்கு குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் நீங்கள் அப்படியே உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு அணியினுடைய தலைவி, அப்படி இருக்கும்போது மாநில தலைவரை நீங்கள் எப்போ வேணாலும் சந்திக்கலாம், நேரில் பார்த்து அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம். இன்னொன்று, இந்த விஷயத்த நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம், மூத்த தலைவர்களெல்லாம் சும்மா இருக்காங்க. தமிழக அந்த மகளிர் மோர்ச்சான்னு சொல்லக்கூடிய தமிழக பாஜகவினுடைய மகளிரணி தலைவி சும்மா இருக்காங்க, தேசிய தலைவி சும்மா இருக்காங்க, திருமதி வானதி சீனிவாசன் அவங்க சும்மா இருக்காங்க. அவங்க இதெல்லாம் அவங்கள்தான் இதெல்லாம் வந்து இதை பற்றி ஏன்னா தலைமைக்கு பொறுப்பு இருக்குது, அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறதுனால அதுக்கு டைம் அவகாசம் வேணும்ல. அவங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்த்துட்டு தானே, இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன அவங்க கவனத்துக்கு போனால் தான் செய்திருவாங்களா, அப்போ கவனத்துக்கு போயிட்டு அவங்க கண்டிப்பாக அதை செய்ய போகிறாங்க. சமூக வலைத்தளங்களில் வந்தது அதை விட தப்பு, அதை விட இந்த அம்மா பேசுனது பெரிய தப்பு. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அவங்க உள்கட்சி விவகாரத்தை வெளியே வந்து இவங்க பேசுகிறாங்க அப்படின்னாலே உள்நோக்கம் உள்ளது, அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவங்க ஒன்றும் விளையாட்டு பிள்ளை கிடையாதுங்க, தெரியாத ஆளும் கிடையாது. அரசியல் பாஜக வந்து 8 ஆண்டுகள் ஆயிட்டுங்கிறத அவங்களே வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால 8 வருஷமும் அந்த கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியினுடைய புரோட்டோக்கால் என்ன, அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் என்ன, என்ன என்ன பண்ணணும், இவங்களுக்கு என்னென்னா, இந்த தமிழக அளவுலேயும் சரி இல்லை தேசிய அளவில் 1-2 பேர் அவங்களுக்கு தொடர்பில் இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன நினைச்சாலும் அதை பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு அசட்டு துணிச்சல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இயல்பாகவே அவங்களுக்கு வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க மேலே ஒரு பயங்கர கோபம் இந்த அம்மாக்கு இருக்குது. அது அவங்களுடைய சமீபத்திய பேட்டிகளெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் அதை அவரை வந்து மட்டம் தட்டணும், அவரை குறைச்சி சொல்லணுங்கிறதுனால வேறு வேறு விஷயங்களை வந்து எடுத்து எடுத்து உள்ளே போடுறாங்க, தொடர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. அதனால் அது கட்சிக்கு இழுக்கு தான், அதில் சந்தேகமே கிடையாது.
இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை எல்லாம் நீங்கள் கட்சியில் வச்சுருந்தீங்க, அதுக்கு தண்டனை பனிஷ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கட்சி உண்டு, கட்சிக்கு பலவீனப்படும். இதைத்தான் திமுககாரங்க எதிர்பார்க்குறாங்க, கட்சி எப்படியாவது பலவீனப்படணும், இது பாஜக பலவீனப்படணும். அப்படி பலவீனப்பட்டால் தான் 2024 திமுக மழைபடியும் ஊரை ஏமாற்றி கொஞ்சம் சீட்டை பிடிக்க முடியும், 2026 நம்ம ஆட்சி அமைக்கலாம்ங்கிற மாதிரி அவங்க நினச்சி அவங்க வந்து அது அவங்களுடைய இதை அப்படி தான் அவங்க செய்ய முடியும். ஆனால் அவங்க அரசியல் கட்சி தானே நடத்துகிறாங்க, சரிதானே? அப்போ அவங்க வந்து அவங்க கட்சியினுடைய நலன், அவங்க கட்சி ஆட்சி பிடிக்கிறத பற்றி தான் அவங்க யோசிப்பாங்க, அதுக்கு எதிராளி பலவீனப்படணும்னு அவங்க நினைப்பாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கிறத இந்த இடத்துல நமக்கு கேள்வி. இவங்க வந்து இவங்களே அதுக்கு காரணமாக இருந்து அதை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை இவங்க செய்யும்போது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரிப்பட்டவங்களை நம்ம கலைன்னு தான் சொல்லலாம், அது பிடுங்கப்பட வேண்டியது, அகற்றப்பட வேண்டியதுன்னு தான் நம்ம வந்து அதை எடுத்துக்க முடியும். என்னுடைய கருத்து தான், பல நண்பர்கள் இதை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த வீடியோவை நம்ம அந்த இதில் பதிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்னுடைய சாமானியான என்னுடைய கருத்து இதுதாங்க, அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்க மேலே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எடுத்த நடவடிக்கை 100% பொருத்தமானது, சரியானது. இது யாருக்கானதுன்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் எடுத்த இந்த நடவடிக்கை நம்மளுடைய காயத்ரி ரகுராம் அவங்கள மாதிரியான ஆள்களுக்கு எல்லாத்துக்குமே பொருத்துவாக இது புரிஞ்சிருக்கும், ஒரு மெசேஜ் அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கும். மூத்த தலைவர்கள் அப்படிங்கிற போர்வையில் பலர் இருக்காங்க, அவங்கெல்லாம் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருப்பேன், இவங்கெல்லாம் திராவிட பாஜகன்னு சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு டெல்லியில் எனக்கு தொடர்பு இருக்குது, அதனால் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், அதனால் நாங்கள் இப்படி அந்த மாதிரி எந்த கதையும் வேலைக்கு ஆகாது. அப்படி நீங்கள் எதாவது போனீங்கன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க, காணாமல் போயிடுவீங்க. வேணால் திமுக போங்க, சந்தோஷமாக போங்க, உங்களை வழி அனுப்பி வச்சுருவாங்க, வெளிப்படையாக வழி அனுப்பி வச்சுருவாங்க. இந்த கட்சி வந்து தனிப்பட்ட மனிதர்களை வச்சு இது இல்லைங்க, இது வந்து ஒரு சித்தாந்தத்தை முன்னிலைத்தி போகக்கூடியது. 2014 வந்து பிரதமர் நரேந்திர மோடியை வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்துகிறாங்க. முன்னிலைப்படுத்தும் போது மூத்த தலைவர்களெல்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அருண்ஜேட்லி அவரை விட எவ்வளோ சீனியர் ஆளு, சுஷ்மா ஸ்வராஜ் அந்த அம்மா எவ்வளோ பெரிய சீனியர் அவங்க. அதே மாதிரி ஏகதா ஏத்திரை நாயகன் கன்னியாகுமரியிலேருந்து 1991 காஷ்மீரில் போய் லால் சவுக்கில் கொடியேற்றது போனது, இது வந்து அந்த தலைமை ஏற்று அப்போதைய தலைவராக இருந்த டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி, அந்த யாத்திரைக்கு ஆர்கனைசராக இருந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜூனியர் இவர் வந்து மேலே வராரு, வரும்போது அவங்க எல்லாம் வழிவிட்டு தான் போய் ஆகணும். பாருங்கள், யஸ்வந்த் சின்ஹாணி ஒருத்தர் மத்திய அமைச்சராக இருந்தார், பாஜகவில் நல்ல இதான் நல்ல மரியாதைக்குரிய இடத்துல இருந்தார், எதிர்த்து முரண்பட்டு நின்னார், என்னாச்சு காணாமல் போயிட்டார். சத்ருகன் சின்ஹா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நடிகர், இந்திய நடிகர், அவர் வந்து கட்சியில் ஒரு மூத்த தலைவராக தான் அவரும் இருந்தார், நல்ல மரியாதைக்குரிய இடத்துல இருந்தார், மோடி அவர்களை எதிர்த்து நின்னார். இன்னைக்கு என்ன ஆச்சுது, அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. பிதாமகன் அத்வானி எதிர்த்து நிற்கலை, அவர் என்ன நினைச்சாரோ அதை ஒருத்தர் அதை செயல்படுத்த போறாருங்கிற சந்தோஷத்துல வழி விட்டு கொடுத்தாரு, சரிதானே? அதை அவரை பத்தி வேற மாதிரி இவங்க கட்டமைச்சாங்க. உண்மையிலே அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்போ அதுதானே மனிதன். இது இது பாஜக இருக்க தொண்டர்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லது செய்யறதுக்கு ஒருத்தன் கிடைக்க மாட்டானா? கிடைச்சிட்டாரு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவரை கொண்டாடுறோம், அவ்வளவுதானே. நல்லதுன்னு என்னது, நாட்டுக்கு நல்லது செய்யணும், அவருக்கு குடும்பத்துக்கு. பாருங்க, 12 முதலமைச்சர், 8 பிரதமர், அவருக்கு சொத்து என்ன, ஒரு சில கோடிகள் தான், அதுவும் அவர்களுடைய அசைய சொத்துலாம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது, அது அந்த ஆரம்பத்தில் இருந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்தினுடைய அந்த மதிப்பு தான் கூடிட்டு இருக்கு, அவ்வளோதான். கள்ள ட்ரெயின் ஏறி வந்தவர் நம்மளுடைய திருவாரூரில் நேரில் வந்தது நம்மளுடைய மு கருணாநிதி அவர்கள், அவங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்து இன்றைக்கி ஆசியாவில் நம்பர் 1 பணக்காரனாக போகக்கூடிய லெவலில் அவங்க இருக்காங்க. கரெக்டான புள்ளி வரும் நமக்கு தெரியல, 40,000 மேலேன்னு சொல்கிறாங்க. இவங்க அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது, ஒரே ஒரு இதுதானாங்க, அவருக்கு சொத்தை அப்படியே இவங்களுக்கு கொடுத்துருவோம், இவங்க சொத்தை அவங்களே அப்படியே கொடுத்துருவோம். நம்ம முதலமைச்சருக்கு சொத்தை கொடுப்பாங்க, மாற்றிக்கவும் ஒத்துக்கிடுவாங்களா? இது கட்சிங்க, பாஜகங்கிறது அந்த தேச நலன் தான் முக்கியங்கிறதுனால அவங்க ஊழல் இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், உலகத்தின் குருவாக பாரதம் மாறணும். அப்படின்னா உலக அளவில் பிரதமர் வந்து நம்ம நாட்டை கொண்டு போகக்கூடிய பணியில் அவர் முழு மூச்சு அவர் செயல்பட்டு இருக்காரு. அவர் அவரை விட மூத்த தலைவர்கள் எல்லாரும் அவருக்கு வந்து வழிவிட்டு அவருடைய அவரை வந்து முன்னிலைப்படுத்தி அவருக்கு பின்னாலே எல்லாரும் வழி நடந்து போனாங்களா இல்லையா, இப்போ போயிட்டு இப்போ இருக்காங்களா இல்லையா, போயிட்டு இருக்காங்க, சரிதானே? இதே மாதிரி தாங்க தமிழகத்திலையும் இன்னைக்கு வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்துட்டு வர்றது திரு அண்ணாமலை ஐபிஎஸ். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் வந்து ஒன்றும் செய்யலை அப்படி இல்லை, அவங்கவங்க பங்களிப்பு அவங்கவங்க காலகட்டத்தில் செய்ய தான் செய்கிறாங்க, செய்திருக்காங்க. பொன்னார் வந்து அவருடைய பங்களிப்பு அவர் செய்திருக்காரு, அதுக்கு முன்னாடி வந்தவங்களும் செய்திருக்காங்க, அதுக்கு பின்னாடி வந்தவங்களும் அவங்களுடைய பங்களிப்பை கட்சிக்கு செய்திருக்காங்க, அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல அவங்க செய்திருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ்வருடைய வருகைக்கு பிறகு கட்சி வந்து எல்லை தாண்டி போயிட்டு இருக்கு.
உண்மையிலேயே கட்சி வந்து மிகப்பெரிய அபிரூபிதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. நமக்குன்னு சொல்றதை விட ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்குது. என்ன மாதிரி நம்பிக்கை கிடைக்குதுன்னா, இது 2026 நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மோடியின் தமிழகம்ங்கிற புத்தகத்தை நான் எழுதும்போது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து எழுதிட்டேன், மீண்டும் காமராஜர் ஆட்சி, மீண்டும் முதல்வர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை நான் எழுதினேன். எழுதும்போது வந்து உண்மையிலே மற்றவங்க வந்து என்னுடைய நண்பர்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்பிட்டு சிரிப்பு சிரிக்கதான் செய்தாங்க. என்னங்க வேணா கூட ஒரு 5 கழிச்சு வேணா சொல்லுங்க, ஒரு வேளை சாத்தியம் இருக்கு, 2026 எப்படி வந்து பாஜக ஆட்சியை தமிழ்நாட்டில் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை முன் வச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு சூழ்நிலை பாருங்க, அன்னைக்கு நான் கணிச்சு எழுதுனேன், ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை பாருங்க, அதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க 2026 வந்துடும். ஏன்னா பல இந்த புத்தகத்தை விற்பனை செய்யக்கூடிய இந்த அனுபவத்திலேயே கூட எனக்கு பல நண்பர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர், அவர் வந்து எனக்கு இந்த புக்கு வேணும்னு கேட்குறாரு, கேட்டு வாங்கி படிச்சுட்டு இருக்கார். என்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. ஆனால் அவர் கல்லூரி பேராசிரியர்னு சொல்கிறத விட அவர் திமுக அந்த பக்கா திமுக, அவர் வந்து இதை வேணும்னு கேட்குறாரு. அவரை வந்து ஈர்க்குது, பாஜக ஈர்க்குது, அண்ணாமலை ஈர்க்கிறார். இதே மாதிரி பலரும் இப்போ பேசின நிறைய பேர் வந்து சீனியர் சிட்டிசன்லாம் உண்டு, 60 மேற்பட்டவங்க. அருணாச்சலம்னு ஒருத்தர், பாம்பேலேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி கேட்டார் புக்கு வேணும்னு கேட்டார். அவருக்கு புத்தகத்தை நம்ம அனுப்பி கொடுத்தோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தார், நான் என்னுடைய பக்கத்தில் கூட அதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு நான் வந்து நாம் தமிழர்கள் கட்சியினுடைய தீவிரமான ஆள், ஆனால் கட்சி உறுப்பினர் கிடையாது, ஆனால் அந்த கட்சியில் நான் தீவிரமான ஆளாக இருந்தேன். ஆனால் இப்போ நான் வந்து பாஜக சார்பில் நான் இருக்கேன், எனக்கு வந்து நான் அதிலேருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறார். எனக்கு அதனால் அந்த புக்கு வேணும் தாங்கன்னு கேட்டார், என்கிட்ட அனுப்பி கொடுத்தேன், அவர் படித்தார். இதை மாதிரி தமிழகம் முழுக்கவே பல்வேறு மட்டத்திலையும் இருக்கக்கூடியவங்களாம், அரசு ஊழியர்களாக இருந்தவங்க, இருக்கிறவங்க, படித்தவங்க, பாமரர்கள், எல்லா மட்டத்திலையுமே அண்ணாமலை ரீச் ஆகிருக்கு. அண்ணாமலையுடைய விஸ்வ ரூபம் வந்து பாஜகவை கொண்டு போயிருக்கு. பாஜகவுனால அண்ணாமலை வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அண்ணாமலையினால பாஜக, அவருடைய வருகைக்கு பிறகு அவருடைய உழைப்பினாலையும் அவருடைய நடவடிக்கைகளாலும் பாஜக பல மடங்கு வளர்ந்துருக்குங்கிறது ஆணித்தரமான அசைக்க முடியாத உண்மை. அப்போ அப்படி ஒரு வாய்ப்பு உருவாகும்போது, அப்போ 2026 வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆவாருங்கிற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு தமிழர் மனதிலையும் ஏற்பட்டிருக்க, இந்த சூழ்நிலையில் அவருக்கு எதிராக குறுக்கு சால் ஓட்டுறாங்க, அவருக்கு எதிராக குறுக்கு வந்து நிற்கிறாங்க இந்த இவங்க இருக்காங்களே நம்ம காயத்ரி ரகுராம் மாதிரியான ஆட்கள் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்போ இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இது மூலமாக நான் அவங்க வந்து அவங்கள கூட்டு அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு அதை அவங்க விருப்பம், கட்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துரு, அதை அந்த கட்சியினுடைய முடிவு, அதை அவங்க பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அவர்களுக்கு இந்த காயத்ரி ரகுராம் மட்டும் வந்து இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய இந்த கடினமான உழைப்பில் இந்த கட்சி இந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய உயரத்துக்கு எட்டி போகும்போது இந்த காயத்ரி ரகுராம் மாதிரியான ஆட்கள் வந்து அவருக்கு குறுக்க நிற்கிறாங்க, இல்லைன்னா இடையூறு பண்ணுறாங்கங்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இது அந்த அம்மா மட்டும் பண்ணுதுன்னு நான் சொல்ல முடியாதுங்க. நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன், நம்முடைய இதுக்கு முன்னாடி பாஜகவினுடைய தலைவராக இருந்தவங்க தமிழகத்தில், இப்போ 2 கவர்னராக இருக்காங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். கட்சி வந்து போராடி திமுகவுக்கு எதிராக மல்லு கட்டி நின்று இங்கே வந்து எலெக்ஷனை சந்திச்சிருக்கு. திமுக தலைவர் வந்து இவர் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். இந்த அம்மா வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கருணாநிதி, அது வேற கதை. அவங்களுக்கு குடும்ப நண்பராக இருக்கலாம், எல்லாம் என்ன வேணாலும் இருக்கலாம், ஃபோனில் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போகலாம் சம்பிரதாயத்துக்கு, இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல சந்தித்தோம், அந்த இடத்துல அவரை பார்த்தேன், ஒரு வாழ்த்து சொன்னேன். சில குறைஞ்சபட்சம் இந்த சபா தலைமைச் செயலகத்துக்கு போனேன், அங்கே போனேன், அந்த வழியாக போனேன், நான் அவருக்கு ஒரு எட்டி ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போனேன், அது ஒரு நாகரிகமான செயல் அப்படின்னு சொன்னால் நான் என்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மெனக்கட்டு அவருக்கு வீட்டுக்கே போய் பொக்கையை கொண்டு கொடுக்கணும்னு என்ன வந்துச்சுன்னு நான் கேட்குறேன். இது ஏற்றுக்கொள்ள முடியலை என்னால். இது மாதிரி பல விஷயங்கள், ஒன்றிய அரசுன்னு இங்கே எல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மா அங்கே ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, அப்புறம் அதுக்கு வந்து சப்பக்கெட்டு கட்டினாங்க. அதாவது இங்கே உள்ள வேவ் லென்த்து என்னவோ இதுக்கு நேரே மாறுதலாக அவங்க வந்து செயல்படுறாங்கிறது. அதே மாதிரி அவருடைய துர்கா வந்து அவங்க கோயில் கோயிலாக போகிறாங்கன்னா அங்கே போய் இந்த அம்மா அவங்கள போய் சந்தித்து பேசிட்டு குலசம் இல்லை விசாரிச்சுட்டு வராங்க. இங்கே சண்டை போட்டு கிடக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து அந்த இந்த மாதிரியான ஒரு இதை பண்ணிட்டு வர்றது அது வந்து ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா எனக்கு படலை. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் என்னென்னா, மூத்த ஒரு காரியகர்த்தாவாக இருந்தார் RSS-ல திரு இலா கணேசன் அவர்கள்.
ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு நபரும் கூட. அவங்கெல்லாம் வந்து சோழனா போய் போட்டுட்டு கல்யாணமே பண்ணாமல் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு நாட்டுக்காக உழைத்த ஒரு ஆள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய அண்ணனுடைய சதாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி முத அந்த ஆடம்பரமாக அதை பண்ணுறதே முத ஆர்எஸ்எஸ்னுடைய கலாச்சாரம் கிடையாது. அவர் ஏன் பண்ணினார்னு எனக்கு தெரியாது. அது அவங்க குடும்ப விஷயம், அவங்க தாராளமாக பண்ணிட்டு போகலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் யாரை கூப்பிட்டு கொண்டு வந்து அழைப்புதல் கொடுத்து கொண்டு வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் கவர்னரை மாத்துன்னு சொல்லி இங்கேருந்து கடிதம் எழுதிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையை நீங்கள் அவரை கூப்பிட்டு கொண்டு வைங்க. கவர்னரை எதுக்கு மாற்ற சொல்கிறாங்க தெரியுமா தெரியாத இவருக்கு. அப்போ அவரை வந்து மு க ஸ்டாலின் அங்கே கொண்டு கூட்டி அழைப்பு வச்சு அங்கே வந்து ஒரு அந்த நிகழ்ச்சியில் வந்து பிரதானப்படுத்தின வேண்டிய என்ன அவசியம் வந்து போச்சு. அணு திறமும் 24 மணி நேரமும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை மிக கேவலமாக விமர்சனம் பண்ணிட்டு பண்ணிட்டு மம்தா பானர்ஜி அங்கே வந்து கழிந்த தேர்தலில் வந்து தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே ஏகப்பட்ட ஆர்எஸ்எஸ்காரனையும் பிஜேபிக்காரனையும் வெட்டி கொன்னதே அந்த அம்மா தான். அந்த அம்மா கலந்துக்கிறது இங்கே அந்த இவரும் வந்து அந்த அம்மாவுக்கு அழைப்பு வச்சு இவர் தாம இது வச்சு வளைக்கிறாரு வந்து கலந்துக்கிறதுன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அது எனக்கு அது சரியாக படலை. நான் ஒரு சாமானியனாக பார்க்கும்போது எனக்கு அது கோபத்தை தான் ஏற்படுத்துச்சு. இதில் எந்த விதமான நல்ல காரியமும் எனக்கு தென்படலை. ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அந்த இடத்துக்கு போகாமல் நிராகரித்தார் பார்த்தீங்களா, புறக்கணித்தார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு சலிவுட்டு. உண்மையிலே என்னுடைய வேவிலேருந்து அங்கே இருக்குது. என்ன மாதிரி ஒவ்வொரு தொண்டனுக்கும் அந்த எண்ணம் இருக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது இது இவங்க வந்து மூத்த ஆட்கள் வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய இதில் பார்க்கும்போது இவர் கொஞ்சம் அந்த சாப்பிட்டு காணார் டிஎம்கே பக்கம் திமுக பக்கம். அப்போ ஏதோ ஒரு வகையில் அங்கே ஏதோ ஒன்று நடக்குங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி தான் காய்கறி ரகம் இந்தமா வந்து இதை ஏன் இப்படி திடீர்னு வந்து ருத்ரதாண்டமும் ஆவண்ட வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு அண்ணாமலைக்கு எதிராக இவ்வளோனாலும் சும்மா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த நீலகிரியில் நடந்த போராட்டத்தில் வந்து அங்கே ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை ஒன்று பண்ணினாங்க. அதுக்கு பிறகு இன்னும் பல விஷயங்கள்ல அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு, அது அண்ணாமலை இல்லை கட்சிக்கு எதிரான நிலைப்பாடுங்கிறது தான் உண்மை. அவங்கள அப்போ கலப்புடுங்கிறதுல தப்பு கிடையாது. அப்போ இவங்க வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க அதுக்கு முன்னாடி போய் சபரீசனை சந்திச்சிருக்காங்க. ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திச்சோம் அதில் வந்து வந்தாங்க. நீ என்னம்மா நீ நல்லா இருக்கியம்மான்னு என்ட்ட கேட்டார், நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இங்கே மேல்மட்டத்தில் இங்கே எங்களை வந்து உச்சு பேத்திட்டு இருக்கீங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க தொண்டர்களை. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் கொஞ்சம் குழாவிட்டு இருக்கீங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி தானே. அப்போ நீங்கள் இது மூலமாக என்ன அசைன்மெண்ட் உங்களுக்கு அவங்க திமுக தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டதுங்கிறத நம்ம சந்தேகப்படக்கூடிய இடத்துல தானே இருக்குது. அது இல்லைன்னு எப்படி நிராகரிப்பீங்க? அப்போ அண்ணாமலையுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தை அசைக்குது. 2024 அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை அவங்க சந்திக்க போகுது திமுக. அப்போ அப்படி அதை வரும்போது அதை எதிர்கொள்றதுக்கு அண்ணா பாஜகவை பலகீனப்படுத்தணும், அதாவது அண்ணா திமுகவை பலகீனப்படுத்தியாச்சு, ரெண்டா உடச்சாச்சு, அதையும் இவங்க ஒன்று சேர்த்து விடுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் அடுத்த ஆப்ஷனில் இறங்கி பாஜக இடக்களம் இறங்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது பாஜகவே நேரடியாக பலவீனப்படுத்திட்டோம்னா அப்போ அதை பலவீனப்படுத்தினா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் அவங்க பண்ணுறாங்க, சரி பண்ணிட்டு போட்டோம், வழக்கமாக அவங்க அதை தானே செய்வாங்க, வேறு என்னத்த பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு காட்டாற்று வெள்ளம், இது ஒரு புயல். அண்ணாமலைங்கிறது அந்த அண்ணாமலையால் அனுப்பி வைக்கப்பட்டவர் இந்த அண்ணாமலை, சரிங்களா? இது ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு புயலாக போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கூடால போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. நான் சொல்கிறது தமிழக பாஜகவில் உள்ள திராவிட பாஜகவினரை சொல்கிறேன். இந்த அம்மா மட்டும் கிடையாது, யார் நம்ம காய்கறி ரகராம இருக்காங்கல்ல அவங்கள மட்டும் நான் சொல்லலை. அவங்களுக்கு இன்னமும் ஒன்று ரெண்டு பேர் ஒத்து ஊதிச்சு அவங்களுக்கு பின்புலமாக இருக்காங்க. நான் வந்து டெல்லியில் பார்த்து நான் வந்து அதை பண்ணினேன், என்னத்தை பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது இவருடைய விஸ்வரூபம் அப்படி தேவைப்படுது, நாட்டுக்கு தேவை. அன்னைக்கு எப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு பிரதமராக ஆகும்போது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வீச்சம் கிடைச்சது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் அவர்களுடைய இவருடைய வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு அசுரத்தனமாக இருக்குது. அதுதான் துரைமுருகனே சொன்னார, திமுகவினுடைய பொதுச்செயலாளர் துறை ஒரு பழுத்த அரசியல்வாதி, அவரே தெளிவாக சொல்கிறாரு பிசாசு மாதிரி பாஜக வளருதுன்னு சொல்கிறாரு. ஒரு திமுகவிலிருந்து பாஜக இப்படி வளருதுங்கிறத ஒரு மூத்த தலைவர் சொல்கிறது நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, உண்மையும் கூடாது. எல்லா இடம் வளருதுங்கிறத எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், கிட்ட எல்லாருக்கும் வளரல அப்படின்னு இப்போ எவனும் யாருமே பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாஜகவினுடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்குது. அப்போ அது ஒரு இலக்கை நோக்கி போகுது. 2024 ஒரு அதிகமான எண்ணிக்கையில் சீட்டை பிடிக்கணுங்கிற இலக்கு, 2024 ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு இலக்கை வச்சு தான் ஒரு இது தொடர்ந்து போயிட்டுருக்கு. தொடர்ந்து பல திட்டங்களை வகுத்து செயல்பட்டுட்டு போகிறாங்க. அந்த இடத்துல
நீங்கள் அவங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சிங்கண்ணா, நான் மூத்த தலைவர், நான் வந்து பழைய காரியகர்த்தா, இல்லை நான் வந்து இப்படித்தான், நான் வந்து அண்ணாமலை அவர்களை விட ஒருபடி மேலே, என்ன இருந்தாலும் நீ தம்பி தான், நான் தான் பெரிய ஆள் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு யாராவது செயல்பட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்க வேண்டிய, ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய லெவலுக்கு தான் போவாங்களே ஒழிய, அதனால திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களையோ இல்லை பாஜகவினுடைய இந்த விஸ்வரூப வளர்ச்சியையோ தடுக்கலாம் என்று நினைப்பது அது மனப்பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குங்கிறது என்னுடையது. இதில் முடிவாக நான் சொல்லக்கூடியது வந்து, யார் எப்படி பண்ணாலும் சரி அவருடைய வழி தனி வழி தான், அது ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பயணம் வந்து இவங்களால் தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்காது. என்னென்னா அன்னைக்கு ஒரு நியூஸாக கிடைக்கும், ஒரு வாரத்துக்கு நாலு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அதை வச்சு பேசு பொருளாக வேணால் பண்ண முடியுமே ஒழிய அதுக்கு மேலே எந்த இதுவும் இருக்காது. ஆனால் அண்ணாமலையுடைய பயணம், அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய பயணம் வந்து வெற்றி பயணம், அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நன்றி.